நான் உங்க திவ்யா. கொல்லிமலையில இருக்கிற கோரக்கர் குகையில இருந்து கிடைச்ச ஒரு ஓலை சுவடி மூலமா வரவங்களுக்கு நடக்க போவதை எல்லாம் ஒருத்தர் கணிச்சு சொல்றதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு நான் அவரை மீட் பண்ணதான் பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். கொல்லிமலை கோரக்கர் குகையில் கிடைத்த ஓலை சுவடி. உலகத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னா நடந்தது, எல்லா ரகசியமும் தாகபத்தின் இடத்துல தான் இருக்கு. நடக்க போவதாக சொல்லும் அதிர்ச்சி தகவல்கள். என்னோட அசைன்மெண்ட்டுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற பாவூர் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பார்க்கவிருக்கிற நபரோட பேரு பாஸ்கர். இவர் தன்னை பிரச்சனைன்னு தேடி வரவங்களுக்கு கோரக்கர் அருளால கிடைச்ச ஓலை சுவடிய வச்சு அவங்க பிரச்சனைய தீர்க்கிறாராம். எப்படி ஓலை சுவடிய வச்சு பிரச்சனைகளை தீர்க்கிறாரு அப்படிங்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்பா, இந்த மழையில எது பள்ளம் எது மேடுன்னே தெரியல. ஒரு வழியா பாஸ்கர் என்ன வர சொல்லி இருந்த காகபுஜண்டர் கோயிலுக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு கிராமத்துல, அதுவும் ஒரு சித்தருக்கு இவ்வளவு பெரிய கோவில் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நாங்க வர்ற சத்தம் கேட்டு எங்களை வரவேற்க பாஸ்கர் தயாரா நின்னுட்டு இருந்தாரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி பத்தி அவர் பெருமையா சொன்னது இந்த வேலை மேல எனக்கு இருந்த ஈடுபாட்டை அதிகரிச்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த சமயத்துல அவருக்கு பின்னாடி இருந்த கோவில் கருவறைய பார்த்தேன். சின்னதா அமைக்கப்பட்டிருந்த கருவறைக்குள்ள ஒரு ஆண் தெய்வத்தோட சிலையும் ஒரு பெண் தெய்வத்தோட சிலையும் இருந்தது. நான் பாஸ்கர் கிட்ட கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் பத்தி கேட்டேன். கருவறைக்குள்ள இருக்கிற ஆண் தெய்வம் காகபுஜண்டர் அப்படின்னும் மற்றொரு பெண் தெய்வம் பகுலா தேவினும் விளக்கம் சொன்னாரு. கோரக்கர் அருளால இவருக்கு கிடைச்சதா சொல்லப்படும் ஓலை சுவடிய பாக்கணும்னு நான் ஆர்வத்தோட துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஓலை சுவடி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா? பாக்கலாமா? அந்த ஓலை சுவடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜீவநாடி படிக்கும் போது அம்பாளுடைய கையில வச்சுட்டு இருப்போமா. அது வரும் பூஜை அறையில சுவாமிக்கு பின்னாடி பிரம்மபீடம் இருக்கு. அந்த பிரம்மபீடத்தை பூஜை அறையில வச்சுட்டு வாங்க பாக்கலாமா? ஓலை சுவடிய காகபுஜண்டர் சிலைகளுக்கு பின்னால சிகப்பு பட்டு துணியில தூவப்பட்டிருந்த பூக்களுக்கு மத்தியில வச்சிருந்தாரு பாஸ்கர். எனக்கு அத கையில எடுத்து பாக்கணும்னு தோணுச்சு. சில மந்திரங்களை சொல்லிட்டு அந்த ஓலை சுவடியை எடுத்து என் கையில கொடுத்தாரு. குருநாதா, இந்த சுவடி ஓலை வந்திருக்கக்கூடிய பாலகிக்கு நான் கொடுக்கிறேன். அதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்து நலமுடன் அருள்வர் சுவாமி. ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே பாருங்கம்மா. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஓலை சுவடிய மியூசியத்துலதான் பார்க்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் கையில இப்ப ஓலை சுவடி இருக்கு. அதுவும் கோரக்கரோட ஓலை சுவடி அப்படிங்கிற எண்ணமே ஒரு அற்புதமான ஃபீலை கொடுத்தது. அதுல இருக்கிற எதையாவது படிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணேன். ஆனாலும் நான் ட்ரை பண்ணினேன். முதல்ல இது தமிழ் எழுத்தா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்தது. நடுல் நடுல் எழுத்துல மாறி மாறி இருக்கு. தமிழ் 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 தான் இதன வாசவனம் படிக்க முடியாது. படிக்க முடியாது. என்னால மட்டும் இல்ல, அத வேற யாராலையும் அவ்வளவு சுலபமா படிக்க முடியாது. கோரக்கர் தீட்சை கொடுத்த பிறகுதான் பாஸ்கராலேயே இந்த ஓலை சுவடிய படிக்க முடிஞ்சிருக்கு. இந்த ஓலை சுவடியில தனக்கு பிரச்சனைன்னு வரவங்களுக்கான தீர்வுகள் எழுத்துக்களா ஓடுமா, அத படிச்சு புரியும்படி சொல்வாராம். அதுதான் காகபுஜண்டரின் ஜீவ நாடி வாக்குன்னு சொல்றாரு பாஸ்கர். நாடி பார்க்கக்கூடிய வரவங்க போது அவங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது வந்து இந்த மந்திர சுருதியானது அப்போ வந்து புதுவிதமாக பாடல்களாக ஓடிட்டே இருக்கும். எழுத்துக்கள் அச்சரமே மாறும், அச்சரங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே படித்து நாங்கள் விளக்க சொல்லுவோம். இந்த லெட்டர்ஸ்லாம் ஒரு ஒரு ஃபார்மாவே இல்லை, உங்களுக்கு எப்படி புரியும் ஆக்சுவலி? இது அது அந்த அந்த ஜீவன் படிக்கும்போது கரெக்டாக எங்களுக்கு ஓடிட்டே இருக்குமா, அதை அப்படியே வேகமாக ஓடும். அந்த வேகத்துக்கு உடன்பட்டு நாங்கள் அப்படியே படிச்சுட்டு வருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாஸ்கர் கிட்ட வாக்கு கேட்க மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவர் பிஸி ஆயிடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது? சிவில் இன்ஜினியரா இருந்த பாஸ்கர் வாழ்க்கைய புரட்டி போட்ட
அந்த மாற்றம் தொடங்கின நாட்களை பத்தி எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் வந்து ஏற்கனவே சிவில் இன்ஜினியராக இருந்தேன். சிவில் இன்ஜினியர் வந்து ஆன்மீகத்துக்கு குருவருளால் ஈர்க்கப்பட்டு வந்துட்டேன். எத்தனை வருஷமா சிவில் இன்ஜினியராக இருந்தீங்க? நான் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் சிவில் இன்ஜினியராக இருந்தேன். இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே வந்து எவ்வளோ வருஷம்? ஆன்மீகத்துக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சின்ன வயசுல அகத்தியர், கோரக்கர் இப்படி சித்தர்களோட நூல்களை அதிக ஈடுபாட்டோட படிச்சிருக்காரு பாஸ்கர். அப்போதான் கோரக்கரோட சந்திர ரேகை நூல் இவருக்கு கிடைச்சிருக்கு. படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகம். ஆனால் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகம்னா எனக்கு சித்த நூல்கள்லாம் நிறைய படிப்பேன். எந்த மாதிரி நூல்கள் படிப்பீங்க? கோரக்கருடைய நூல்கள்லாம் நிறைய படிப்பேன், அகத்தியருடைய நூல்கள்லாம் படிப்பேன். அதில் கோரக்கர் நூல் படிச்சுட்டு வரும்போது கோரக்கர் சந்திர ரேகை 200 ஒரு நூல், ஒரு அற்புதமான நூல். அந்த கோரக்கர் சந்திர ரேகை 200 படிக்கும்போது கோரக்கர் ரவிமேகலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அது அது ஒரு உள் நூல். அந்த கோரக்கர் ரவிமேகலைன்ற நூல் படிக்கின்ற பொழுது அதில் வந்து ஒரு சூட்சும மந்திரம் சொல்லியிருந்தார் கோரக்கர். அந்த சூட்சும மந்திரத்தை கொல்லிமலையில் கோரக்கர் குண்டத்துக்கு பக்கத்தில் முறையாக ஜபம் பண்ணால் கோரக்கர் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற விவரம் அதில் சொல்லப்பட்டிருந்தது. கொல்லிமலையில் இருக்கிற கோரக்கர் குகையில் உட்கார்ந்து சந்திரரேகை நூலில் சொன்ன மாதிரி 108 முறை மந்திரங்களை சொல்லி இருந்திருக்காரு பாஸ்கர். அப்போதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. திடீர்னு கோரக்கர் குண்டத்தில் இருந்து 36 ஓலை கட்டுகள் வெளிவந்து விழுந்திருக்கு. அதை அடுத்து ஒரு அசரறி ஒளிச்சிருக்கு. கொல்லிமலைக்கு போயிட்டு கோரக்கர் குண்டம் இருக்கிற இடத்த போயிட்டு அந்த ரவிமேகலை மந்திரத்தை முறையா உச்சரித்த பிறகு 108 முறை அந்த மந்திரம் சொன்ன பிறகு அந்த கோரக்கர் குண்டத்திலிருந்து அந்த 36 கட்டுகள் நாடி சுவடி கட்டுகள் வெளிவந்து விழுந்தது. உடனே அசரீரி வாக்கு வந்தது, உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்து செல்லுங்க. ஆரம்பத்துல இந்த ஓலை சுவடிகளை இவரால படிக்கவே முடியாம இருந்திருக்கு. அப்போதான் ஒரு நாள் இவரோட கனவுல கோரக்கர் வந்து தீட்சை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஓலை சுவடிகளை படிக்க முடிஞ்சதா வியப்போட சொல்றாரு பாஸ்கர். சுவாமி கனவுல வந்து காட்சி கொடுத்து தீட்சை கொடுத்த பிறகுதான் எனக்கு வந்து 9 நாள் படிச்சு 9வது நாள் தான் படிக்கிறேனே அதை. அந்தேன்னு எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஏன்னா சாதாரண புத்தகம் படிக்கிற மாதிரி இது படிக்க முடியாது. இது உயிரூட்டமானது, தெய்வீக சுவடி. இந்த ஓலைச்சுவடி இருக்க இது வந்து கூந்தல் பனையில் எழுதப்பட்டது. கூந்தல் பனைனா தாலி பனைன்னு பேர். அதாவது பார்வை தேவியனுடைய கூந்தல், அது சக்தி அப்படின்னு பேர். அதனால் அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. அது சாதாரணமாக யாரும் படிக்க முடியாது. அந்த குருவர்கள் இருந்தால் மட்டும்தான், தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். அதை முறைப்படுத்தி உலகத்துக்கு உரிய விளக்கம் சொல்ல முடியும். இதே மாதிரி தான் கோரக்கரோட குருவாக சொல்லப்படும் காகபுஜண்டர் தனக்காக ஒரு கோவில் அமைக்கும்படியும் அதற்கான பொருள் தேடி வரணும் இவரோட கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலமா லாட்ரியில பரிசு விழுந்திருக்கு. அந்த பரிசு தொகையை வச்சுதான் இந்த கோவில் கட்டினதா சொல்றாரு பாஸ்கர். சுவாமி கனவுல வந்து எனக்கு காட்சி கொடுத்து அவருக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி உனக்கு லாட்ரியில் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நீ ஒரு டிக்கெட் வாங்கு அப்படின்னு சொன்னார் 98. இது அந்த நேரத்தில் நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 20 ரூபாய் லாட்ரியே 23/1/98 7வது சிறப்பு குழுக்கள் நாகர்கோவில் நடந்த சூப்பர் பம்பர் பொங்கல் சூப்பர் பம்பர் லாட்ரியில் 1 கோடி ரூபாய் எனக்கு பரிசு கிடைச்சது. அதன்படியே சுவாமிக்கு கோயில் அப்புறம் தான் கட்டினது. உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர், அவர் தான் அன்பு சிறனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கோரக்கநாதருக்கு இந்த நல்ல நாளிலே தெய்வீக நூலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் காஞ்சிபுரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாவூர் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பாஸ்கர் அப்படிங்கிறவருக்கு கொல்லிமலையில இருக்கிற கோரக்கர் குகையில இருந்து சில ஓலை சுவடிகள் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்றாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். கொல்லிமலை கோரக்கர் குகை பலருக்கும் பலவிதமான அமானுஷ்ய அனுபவங்களை தந்திருக்கு. நம்மோட கொல்லிமலை பயணத்துல கூட கோரக்கர் குகையில அனீஸ் ஒரு சாமியார சந்திச்சு பேசினதையும் நாகராஜ் அப்படிங்கிறவருக்கு
கோரக்கர் ஒரு வயசான பெரியவர் மாதிரி வந்து காட்சி கொடுத்ததை பத்தியெல்லாம் பார்த்தத உங்களுக்கு நினைவிருக்கும். அப்படி ஒரு அதிசய நிகழ்வின் மூலமா கிடைச்ச ஓலை சுவடி மூலமா தான் பாஸ்கர் வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. இனி இவர் எப்படி இந்த ஓலை சுவடிய வச்சு வாக்கு சொல்றாருன்னு பார்க்கணும். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு தோணுச்சு எனக்கு. முதல்ல இவர் இங்க வாக்கு கேட்டு வரவங்களை அவங்களோட மூணு பிரச்சனைகளை ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட சொல்றாரு. ஒரு நாளில் ஒரு சூரிய உதயாதி நாளிலிருந்து சூரிய மறையறதுக்குள்ளான ஒரு குருநாதர் கிட்ட மூன்று கேள்விகள் கேட்டு பதில் சொல்லலாம். ஏன்னா குருங்கிறதுனால சொல்லலாம். அதனாலதான் அதிகபட்சம் மூணு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்றோம். எதுக்காகனா சுவாமி கிட்ட முறையா விண்ணப்பம் பண்றோம். குருநாதா, என்னுடைய கேள்விகளை என்னுடைய கஷ்டங்களை உங்ககிட்ட கொடுத்துட்டோம்பா, இதுக்குண்டான பரிகாரத்தையும் பிராயச்சித்தையும் சித்தத்தையும் காரணங்களையும் எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்று அப்படின்னு மனதார வேண்டுகிறோம். அந்த மத அந்த அடிப்படையில் தான் நான் எழுதி கையெழுத்து போட்டு எடுத்து போய் அம்பாளுடைய பாத்திரம் வைக்கிறோம். அதோட யாருடைய பாத்திரம் வைக்கிறோம், தாய்கிட்ட கேட்குறோம், நேர தந்தைகிட்ட கேட்கக்கூடாது. தாய் தான் கருணை உள்ள படைச்சவா. ஆனால் தாய்கிட்ட கேட்டுட்டு பலனை யாருக்கிட்ட கேட்குறோம், தந்தைகிட்ட கேட்குறோம். இப்போ ஷோ டைம் ஆரம்பம். சட்டை இல்லாம காகபுஜண்டர் கோவில் கருவறைக்குள்ள நுழைஞ்சாரு பாஸ்கர். எப்ப வாக்கு சொல்லணும்னு உட்கார்ந்தாலும் பாஸ்கர் காகபுஜண்டருக்கும் பகுலா தேவிக்கும் பூஜை செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். காகபுஜண்டரையும் பகுலா தேவியையும் அவர் வணங்கினது வித்தியாசமா இருந்தது. தன்னோட கைகளை பகுலா தேவியோட பாதங்கள்லையும் கைகள்லையும் அடுத்து தலைக்கு மேலையும் வச்சு மந்திரங்களை ஓதினாரு. அது அந்த கடவுளை முழுவதுமாக சரணடைகிறேன்னு சத்தியம் செய்யறத போல இருந்தது. இதே நடைமுறையை தான் காகபுஜண்டருக்கும் செஞ்சாரு. ஏற்கனவே எனக்கு காண்பித்த இடத்துல இருந்து ஓலை சுவடிகளை எடுத்து சித்தரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் வாக்கு சொல்லும் இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாரு. ஓலை சுவடைய வச்சு வரவங்களோட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பர்சனலா என்னவெல்லாம் நடக்கும்னு கேட்கலான்னு இருந்தேன். முதல்ல வந்தாங்க மகாலட்சுமி. இவங்களும் என்ன மாதிரியே சென்னை தாம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. 50 வயசை கடந்த மகாலட்சுமி தனக்கு திருமணம் நடந்ததே இவராலதான்னு சொல்றாங்க. கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மேரேஜ் ஆகாம இருந்தது. அப்புறம் இவரை பத்தி தெரியும் எங்களுக்கு. அவர் வந்து பேசி அந்த நாடியெல்லாம் பார்த்துட்ட பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணமே அமைஞ்சது. இவரை வந்து பார்த்து ஒரு சில மாதங்களில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பேரன் பேத்திகள் இருக்கிற இவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. அதனால இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்திருக்காங்க. அவங்க பிரார்த்தனை நிறைவேறுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மகாலட்சுமியோட மூணு பிரச்சனைகளை முதல்ல சொல்ல சொன்னாரு பாஸ்கர். அபுதாபியில் இருக்கான் பேரன், வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு திருமணம் ஆகணுமா? ஓஹோ, வெளிநாட்டில் உள்ள பேரனுக்கு திருமணம். சரிம்மா, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம். பூர்வீக சொத்து எப்போ என் கைக்கு வரும்? ஓஹோ, பூர்வீக சொத்து உங்க கைக்கு இன்னும் வரல, அது எதிர்பார்க்குறீங்க. அது பேர் குரு கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறீங்க. கொஞ்சம் கூடி சீர கூடி வர மாதிரி தன்னோட கணவரோட உடல் நலம் பத்தியும் பேரன் திருமணம் பத்தியும் பூர்வீக சொத்து தனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டாங்க மகாலட்சுமி. பாஸ்கர் தன்னோட கையில வச்சிருந்த வெள்ள பேப்பர்ல இதை எழுதி மகாலட்சுமி கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டாரு. அப்புறமா அந்த பேப்பரை மகாலட்சுமி கையில கொடுத்து காகபுஜண்டரையும் பகுலா தேவியையும் கும்பிட்டு பகுலா தேவி கைகள்ல வச்சுட்டு வர சொன்னாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு மகாலட்சுமி பாஸ்கர் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. பாஸ்கர் ஓலை சுவடியை எடுத்தாரு. அதை வணங்கிட்டு ஓலை சுவடிய பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாரு. உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டர் குருநாதர்
அவர்தான் அன்பு சிறதாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கோரக்கநாதருக்கு இந்த நல்ல நாளிலே தெய்வீக நூலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். யாருக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்? திருமகளுடைய திருநாமதேயத்தை கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமிக்காக சுருதி நூலை சொல்ல ஆரம்பிக்கின்றார் என்று சுருதி நூலை ஆரம்பிக்கின்றார். கடகடன ஒரே மூச்சுல மகாலட்சுமியோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சங்க இலக்கிய பாடல் மாதிரி பாடிட்டு அதுக்கு எளிய தமிழ்ல விளக்கமும் சொன்னாரு பாஸ்கர். ஒன்றிடே எழுபானை மேல் ஏகுவி அகவை கொள்ள நன்குவி நலியும் இல்லை நன்குறை கொண்டதப்பா. குருநாதர் என்ன சொன்னாரு சொல்றாரு, அம்மா குழந்தாய், உன்னுடைய கணவர் வந்து வயதானவர், 75 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து நல்ல ஆரோக்கியசாலி, அது மட்டும் இல்லாம அவர் மருத்துவம் அறிந்தவர், சித்த மருத்துவம் அறிந்தவர், அவர் வந்து வலிமையானவர், உடல் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, நோய் எதுவும் கிடையாது, உடல் தளர்ச்சி கிட்டத்தட்ட 80 வயது அவருக்கு முடிய போகுது, அதனால உடல் தளர்ச்சி ஏற்பட்டு மற்ற குறைபாடுகள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்க. ஒன்றிய சத்தமும் மேலும் ஒளிராண்டு ஆயுள் நீட்டம், அவளுக்கு ஆயுள் வந்து இன்னும் 7 ஆண்டுக்கு மேல இருக்கு, அதனால பயப்பட வேண்டியது இல்லை, அவரால் நட்பன்னு உனக்கு உண்டு. மகாலட்சுமியோட கணவருக்கு இன்னும் 7 வருஷம் ஆயுள் இருக்கிறதா ஓலை சுவடி முதல் வாசிப்புல பதில் வந்தது. அடுத்து மகாலட்சுமியோட 2வது 3வது பிரச்சனைகள் பத்தி ஓலை சுவடிய பார்த்து பேச தொடங்கினாரு பாஸ்கர். நீட்டனே கொண்ட பாலம் நிகழ்வு பேரந்தற்கும் ஆண்டிடு வளைகுடா நாட்டில் அமைந்திட்டபாலந்தற்கும் ஈண்டகோ யாண்டு ஒன்றுள் இப்புவி மனமும் முடியும். வளைகுடா நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பெயரனுக்கு ஓராண்டு காலத்துக்குள்ள திருமணம் முடியும். கண்டிட அயல் நாட்டு பெண்ணை காந்தர்வம் கொள்வான் அம்மா. அவன் அயல் நாட்டு பெண்ணை காந்தர்வ விவாகம் செய்து கொள்வான். காந்தர்வன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பான், ஆனா முறையா கல்யாணம் பண்ணிப்பான். கண்டிட மனக்கல கண்கள் கடும்புவி வேண்டாம் அம்மா. அதனால் மனக்கலக்கெல்லாம் பெற வேண்டியதில்லை, பெரிய புகழ் கௌரவங்கள் எல்லாம் குறையாது. அம்மா என்ன சொல்றாரு சுவாமி, பூர்வீக சொத்துல ஒரு பகுதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்ந்திருக்கக்கூடிய தலம், நீங்க வாழ்க்கப்பட்டு போயிருக்கீங்க இல்லையா, அந்த தலம் வந்து சிறப்பு வாய்ந்த திருத்தலம், வினை தீர்க்கக்கூடிய இறைவனுக்கு சொந்தமான தலம் இடம் சொல்றாங்க. உண்மையா அந்த சொத்து இறைவனுக்கு சொந்தமான சொத்து, வினை தீர்க்கக்கூடிய திருத்தலம், திருமாதருடைய ஈசனுடைய சொந்தமான ஸ்தலம், அதனால கண்டிப்பா அது கிடைக்கும், ஈசனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, எந்த குறைபாடும் வராது, பரிபூர்ணமான குருவல் கிடைக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றார் குருநாதர். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த மழை மாதிரி இன்னும் 3 மடங்கு மழை பெய்யும், 3000 பேருக்கு மேல மக்களுக்கு இறப்பு ஏற்படும் இந்த ஆண்டு, மழை மன்மத ஆண்டு, இந்த நீரினால் உலகத்துக்கு அழிவு உண்டு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து 16 கிலோமீட்டர்ல இருக்கிற பாவூர் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பாஸ்கர் அப்படிங்கிறவருக்கு கொல்லிமலை கோரக்கர் குகையில இருந்து சில ஓலை சுவடிகள் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா பிரச்சனைகளோட வரவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எழுத்துக்கள் மூலமா சில தீர்வுகள் வழிகாட்டுதல்கள் சொல்லப்படுது. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கதான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். எனக்கு இப்போ என்னை பத்தி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா சில தருணங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு பின்னாடி தோணக்கூடாது. பாஸ்கர் முன்னாடி உட்கார்ந்திருந்த என்கிட்ட உன்னோட 3 பிரச்சனைகள் சொல்லுன்னு சொன்னாரு. நாடி பார்க்க போறீங்களா? எனக்கும் பார்த்துருவேன் சார். உங்க பேருமா? திவ்யா. நானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அத பகுலாதேவி கைகள்ல வச்சு வணங்கிட்டு வர சொன்னாரு. பிரச்சனைகளை எழுதி வச்சுட்டு வந்த ஆர்வத்தோட அவருக்கு எதிரில உட்கார்ந்தேன். எப்படியாவது நல்ல பதில் மட்டும்தான் வரணும்னு மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோட அங்க உட்கார்ந்திருந்தேன். பாஸ்கர் இப்ப ஓலை சுவடிய பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாரு. கேட்டிட இத்தை நாளில் குவலயம் குறவோ தீர்க்கம் நாட்டதில் நலியும் சொற்பம் நயந்ததே தாதைக்கென்ன.
இந்த நாடி நூலை பார்க்கின்ற காலத்திலே ஈண்டெடுத்த தாய் தந்தை தீர்க்கமாக இருக்கிறார்கள். ஓகே ஓகே, அடுத்து எனக்கு என்ன சொல்ல போறாரோ? திரும்பவும் ஓலை சுவடியை படிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா அவர் வாக்கு சொல்ற முறை அப்படி. நாட்டதில் பாலதற்கும் நயந்ததே சேயின் தோடம், செவ்வாய் தோடம் என்று சொல்லக்கூடிய தோடம் இந்த பாலகிக்கு உண்டு. அப்படின்னா செவ்வாய் தோஷங்கிறது ஒரு விதமான தோஷம். செவ்வாய் தோஷம், ஆமா. கூட்டிட அதனால் உற்று குவலையும் யாண்டொன்றின் பின் நாட்டதில் மன்றல் காணும் நயந்ததே ஔடதம் சார், கூட்டிடு தேட்டும் உற்ற குவலையும் பாலன் தன்னை இட்டியே மண்டல் ஏற்பள் இப்புவி குறையாதென்னே. மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படித்த மணாலனை இந்த பாலகி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறுவார். டாக்டர் தொழில இருக்கிறவரு கணவரா வருவாருன்னு சொன்னது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்போதான் சேலத்துக்கு பக்கத்துல மாயாவி சித்தரோட ஜீவ சமாதியில தேங்காய் மூலமா எனக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்த போவும் எனக்கு 90 நாள்ல திருமணம் நடக்கும்னு ஒரு தகவல் கிடைச்சது. சித்ரா மாசம் கடைசிக்குள்ள கல்யாணம் நடந்துடும். ஐயோ, இப்போ இங்க டாக்டர் மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நடக்கும் போது பாத்துக்குவோம். பாஸ்கர் இங்க தன்னை தேடி வந்தவங்களுக்காக மட்டும் ஓலை சுவடி வாசிக்கிறது இல்ல, அடிக்கடி நாட்டு நடப்புகள் பத்தியும் ஓலை சுவடி மூலமா தெரிஞ்சுக்குவாராம். அப்படி கடைசியா ஓலை சுவடிய பார்க்கும் போது அடுத்து ஒரு பெரிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மழையினால 3000 உயிர்கள் பலியாகவிருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சித்தர் ஓலை சுவடி மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. போன வாரம் கூட சுருதி எடுத்து பார்க்கும் போது, அதாவது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த மழை மாதிரி இன்னும் 3 மடங்கு மழை பெய்யும், 3000 பேருக்கு மேல மக்களுக்கு இறப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால இன்னும் 3 மடங்கு மழை பெய்ய போகுது இந்த ஆண்டு. மழை மன்மத ஆண்டு, இந்த நீரினால் உலகத்துக்கு அழிவு உண்டு. மழையால இனி உயிர் பலி எதுவும் நடக்காம நீங்க தான் பாதுகாக்கணும்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். இனியும் தாமதப்படுத்தாம சென்னைக்கு புறப்படணும். உங்களை உற்சாகப்படுத்துற இன்னொரு எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா. இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30 மறு ஒளிபரப்பாகும். ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் உடலுக்குள் இறங்கி பேசும் நொண்டி கருப்பு. பரிசோதிக்கும் போது இவ்வளவு படம் பிடிக்க வந்தீங்களோ, நல்லா இருப்பீ, அந்த குறைப்பு இல்லாம. மற்ற சாமிகளும் வந்து ஆடும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எங்கள் சர்க்குரு குடுமியானது தெய்வமே.